அரசுப்பள்ளி மாணவர்களுக்கான ஜேஇஇ நீட் பயிற்சி வகுப்பில் முதலாவது டெஸ்ட்ல கேட்கப்பட்ட கணித வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல் கொஸ்டின் 31வது கொஸ்டின், என் ஆஃப் யூ கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் யூ 500, என் ஆஃப் ஏ வந்து 50, என் ஆஃப் பி 200, என் ஆஃப் ஏ வட்டு பிங்கிறது 100, எனில் என் ஆஃப் ஏடாஸ் இன்டர்செக்ஷன் பீடாஸை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டிமார்கன் விதி நமக்கு நன்றாக தெரியும். ஏடாஸ் இன்டர்செக்ஷன் பீடாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அதாவது ஒரு நிரப்பு காரணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடாஷ்னா யூ மைனஸ் ஏ அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இங்கே ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூ மைனஸ் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு கிடைக்கும். இது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படிங்கிறது நமக்கு இதான கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு தேவையானது என் ஆஃப் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், என் ஆஃப் யூ மைனஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு கிடைக்கும். என் ஆஃப் ஏ யூனியன் பி கணக்கில் கொடுக்கல, ஆனால் என் ஆஃப் யூ கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் யூ வந்து 500 கொடுத்துருக்காங்க, அந்த 500 எடுத்துக்கலாம். என் ஆஃப் ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலானா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. 500 மைனஸ் என் ஆஃப் ஏ வந்து 150, என் ஆஃப் பி 200, என் ஆஃப் ஏ வட்டு பிங்கிறது 100, 350 அதில் 100 போயிட்டுனா 250, இப்போ 500 250 போயிட்டுனா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 250 அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. இது ஆப்ஷனில் எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி 250 அப்படிங்கிறது இந்த வினாவிற்கான சரியான விடை. இது கொஸ்டின் நம்பர் 31. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 32 இது. ஏபி என்ற இரு கணங்கள் 49 உறுப்புகளை பொதுவாக கொண்டுள்ளது, எனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ என்ற கணங்கள் பொதுவாக கொண்டுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரெண்டு செட் இருக்குது ஏபி, அதில் 49 எலமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் காமன் டு ஈச் ஆஃப் த செட்ஸ் ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏ ஈஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இது. இந்த ரிசல்ட்டு வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏங்கிறது ஒரு செட் பாருங்கள், ஏங்கிறது 1, 2, 3, பிங்கிறது 2, 3, 4 அப்படின்னா ரெண்டுலையும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது 2, 3. இப்போ ஏ கிராஸ் பி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும், இதில் 3 அதில் 3 இருக்குது, 9 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 2,2, 2,3, அதே போல் 3,2, 3,3, இந்த மாதிரி 4 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதே பி கிராஸ் ஏவிலையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும், அதுலேயும் 2,2, 2,3 இருக்கும், 3,2, 3,3 இருக்கும், மற்றும் பல எலமெண்ட்ஸ் இருக்கும். ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏல பார்த்தீங்கன்னா இந்த 4 எலமெண்ட் வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்கும். ரெண்டு எலமெண்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறதுல ரெண்டு எலமெண்ட் இருக்கிறதுனால ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏவில் அதே போல் அந்த 2 பவர் 2 அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது ரெண்டு எலமெண்ட் காமனாக இருந்தால் 2 ஸ்கொயர், இதே 3 எலமெண்ட் காமனாக இருந்தால் 3 பவர் 2 அப்படிங்கிறது காமனான அந்த ரெண்டுலேயுமே ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏல இருக்கும். இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 49 உறுப்புகள் பொதுவாக உள்ளது ஏபியில், ஏ இன்டர்செக்ஷன் பியில். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எத்தனை எலமெண்ட்ஸ் காமனாக இருக்குது அப்படின்னா 49. இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ, அதாவது ஏபி பிஏ மாற்றி எழுதுனால எவ்வளோ காமனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு என் ஆஃப் இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ, அந்த அளவுக்கு. இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இன்டர்செக்ஷனை கிராஸ் ஆகும், கிராஸாக இன்டர்செக்ஷனாகவும் மாற்றிக்கலாம். இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏன்னு மாற்றிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு, 49, இது ஒரு 49, அப்போ 49 × 49, 49 ஸ்கொயர்டு தான் இந்த வினாவிற்கான விடை. அப்போது 49 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது இந்த 32 கொஸ்டின் நம்பர் 32க்கான விடை. இதே மாதிரி காமன் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருவோம். ஓகே.